வெல்கம் டு ஹேமாஸ் லாங்குவேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்ட் ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டேர்ம்கான மூணாவது லெசன், தனித்திறமை. தனித்திறமைனா என்னங்க? அதாவது எல்லோரும் மனுஷனாக பிறந்த எல்லோரும் ஒரே மாதிரி டேலண்ட் தான் வச்சு திறமையை வச்சுருக்கோமா? கிடையவே கிடையாது. ஒருத்தர் ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னொருத்தர் இன்னொரு மாதிரி இருப்பாங்க. ஒருத்தருக்கு கையெழுத்து நல்லா வரும், இன்னொருத்தருக்கு டிராயிங், ஓவியம் அந்த மாதிரி நிறைய விஷயம் நல்லா வரும். ஒரு சிலர் வந்து கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஒரு சிலர் செஸ் விளையாடுவாங்க, இல்லை ஒரு சிலர் வந்து கீபோர்ட் வாசிப்பாங்க, கராத்தே பண்ணுவாங்க, இல்லை ஒரு சிலர் வந்து நல்லா படிப்பாங்க, ரீடிங் நல்லா வரும் அவங்களுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு லெசன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுதான் தனித்திறமை. எல்லாருக்குள்ளேயும் அந்த மாதிரி தனித்திறமைகள் இருக்கும். நாம் எப்பயும் அந்த தனித்திறமை, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற டேலண்ட், அதை நம்ம கண்டுபிடிச்சி நாம் வந்து அதை பூஸ்ட் பண்ணி, நம்ம சின்ன குழந்தையிலேருந்தே நம்மளுக்கு இந்த குழந்தைக்கு இது பிடிக்கும், இந்த குழந்தைக்கு அது பிடிக்கும், அம்மா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை வந்து நம்ம அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது, நம்ம பெரிய பசங்களாகும்போது ரொம்ப நல்ல நிறைய விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு தனித்திறமையான ஒரு தனித்திறமையை தான் நம்ம பார்க்க போகிறோம். காட்டின் ராஜாவான சிங்கம் சில நாள்கள் வெளியூர் சென்றபோது புலிக்கு தனது பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு சென்றது. புலியும் சில நாள்கள் ராஜாவாக பதவியேற்று கொண்டது. படை தளபதியாக சிங்கக்குட்டி பொறுப்பேற்றது. இப்போ காட்டுக்கெல்லாம் ராஜா, காட்டுக்கெல்லாம் ராஜான்னா ஃபஸ்ட்டு காடுன்னா என்னதுங்க? காடுன்னா ஃபாரஸ்ட், அதாவது நிறைய மரங்கள் எல்லாம் இருக்கும், அங்கே வன விலங்குகள் அதிகமாக இருக்கும், வைல்ட் அனிமல்ஸ் அதாவது ரொம்ப கொடுமையான அனிமல்கள் எல்லாம் நிறையா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ளே வளர்க்குறதெல்லாம் வீட்டு விலங்குகள், காட்டில் இருக்கிறதெல்லாம் காட்டு விலங்குகள். இப்போ காட்டில் இருக்க விலங்குகள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யானை, புலி, கரடி, சிங்கம், ஒட்டகச்சிவிங்கி, இதை படத்தை பார்த்தே நாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் காடில் விலங்குகள் மட்டும் இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது, பறவைகளும் சேர்ந்து இருக்கும். இந்த பிக்சரில் நம்மளுக்கு என்ன இருக்குது? ஆந்தை, அதுக்கப்புறம் வேறு ஒரு பறவை, எல்லாமே இருக்குது. இப்போ இதெல்லாம் தான், இதெல்லாம் இருக்கிறது தான் காடு. அதாவது மரங்கள் நிறையா இருக்கும், அதுக்கப்புறமா வந்து விலங்குகள் அதெல்லாம் அதிகமாக இருக்கும், அதுதான் காடு. அந்த காட்டுக்கு ராஜா யாருனாக்கா சிங்கம். காட்டுக்கு ராஜா யார்? சிங்கம். அந்த சிங்கம் என்ன பண்ணுதுன்னா, சில நாள் வெளியூர் போகுது, அதாவது வெளியே எங்கேயோ போகுது. அதனால் அது வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து அப்பா இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? யார் பார்த்துப்பாங்க நம்மளுக்கு? நம்மளுக்கு வேணுன்றதுலாம் யார் வாங்கி தருவாங்க? அதை போல தான் அந்த காட்டுக்கு ராஜாவான சிங்கம் இல்லைன்னா நம்மளுக்கு அந்த விலங்குகளுக்குள்ளே ப்ராப்ளம் வரும்போதோ இல்லை ஏதாவது தேவைப்படும் போதோ யார்கிட்ட போய் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் வந்து அது வெளியே போகிறதில்ல, அதுக்காக வேறு ஒருத்தரை வந்து அதனோட பொறுப்புகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒப்படைச்சிட்டு போகுது. புலியும் சில நாள்கள் உடனே அது வந்து யாரை யார்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்குது? புலிக்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்குது ராஜாவாக பதவியேற்றுக்கொள்ள. அதுக்கப்புறம் படை தளபதி, அதாவது ஏதாவது ப்ராப்ளம், அதாவது வேறு ஏதாவது அனிமல்ஸ் வருது, அதை சாப்பிட்றதுக்காக இல்லை சண்டை போடுறதுக்காக வேறு ஏதாவது விலங்குகளை வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக வருதுன்னும் போது அதை வந்து எதிர்க்கிறதுக்காக படை தளபதியாக சிங்கக்குட்டி பொறுப்பேற்றது. அடுத்தது சிங்கக்குட்டி நமது படை தளபதி. உடனே என்ன பண்ணுச்சு? சிங்கம் வந்து சிங்கக்குட்டி தான் படை தளபதி அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சிங்கக்குட்டியும் அதை சந்தோஷமாக எடுத்துக்குச்சு. அடுத்து சிங்கக்குட்டியே பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் சொல்லுது. உடனே நன்றி மன்னா, உடனே பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கக்குட்டி எடுத்துக்குது. அடுத்து ஆந்தையாரே, நீங்கள் தான் இரவு காவல் அமைச்சர். ஆந்தைய எதுக்குங்க இரவு காவல் அமைச்சர்னு சொல்கிறாங்க? ஆந்தை வந்து நைட்டில் தூங்காது, ஆந்தை வந்து நைட்லலாம் முழிச்சுட்டு நைட்லலாம் உணவை தேடுற ஒரு நைட் பேர்டு. அதனால் வந்து அதை வந்து நைட்லலாம் அது கண்மழிச்சிருக்கிறதால அதை வந்து இரவு காவல் அமைச்சராக நியமிக்கிறாரு. அடுத்து சரிங்க அரசே, நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்தை சொல்லுச்சு. அடுத்து கழுதையாரே, உமக்கு உரிய பதவி. அவருக்கு என்ன பதவி கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாரு, யோசிக்கிறாரு. ராஜாவே ராஜாவே, இந்த கழுதை ஒரு முட்டாள், கழுதையால் எந்த ஒரு பயனும் இல்லை.
உடனே கரடியார் என்ன பண்ணுறாருங்க, ராஜாவே ராஜாவே இந்த கழுதை ஒரு வேஸ்ட்டு முட்டாளது, மூளையே கிடையாததுக்கு, அதனால் வந்து அதனால் ஒரு யூஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிங்கம் சொல்லுது, அப்படியா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் சுற்றி கேட்குறாங்க, அச்சோ அப்படியா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க ராஜா என்ன சொல்வார்னு. இதே போல் முயல் ஆமை இரண்டும் எதற்கும் பயன்படாது. அதே போல் கரடியார் சொல்கிறாரு, இதே மாதிரி தாங்க முயலும் ஆமையும் கூட வேஸ்ட்டு தான், அது எதுக்குமே யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமை ஒரு சோம்பேறி, அது எப்போதும் மிக மெதுவாக செல்லும். முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு ஓடும். ஆமை என்ன பண்ணுங்க, ரொம்ப ஸ்லோவாக நடக்கும். அதே மாதிரி முயல் என்ன பண்ணுமா, ஏதாவது ஒன்று பார்த்துச்சுன்னா பயந்து ஓடிடுமா. அதை போல் கரடியாரே வாயை மூடும், ஆமை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும், அதனால் சமையல் வேலை செய்யட்டும். உடனே ராஜா சொன்னாரா, கரடியாரே கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, வாயை மூடிட்டு, ஆமை வந்து பொறுமையாக இருக்கிறதால அது வந்து சமையல் வேலையெல்லாம் நல்லா செஞ்சாக்கா நல்லாயிருக்கும் அப்படின்னு சிங்கராஜா முடிவெடுக்கிறார். அடுத்து முயல் அதிவேகமாக ஓடும். முயல் என்ன பண்ணுமா, வேகமாக ஓடும், அதனால் வந்து எனவே தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை செய்யட்டும். அதாவது சமையலோ இல்லை வேறு ஏதாவது தேவையோ இருக்கும்போது முயல் என்ன பண்ணணுமா, ஓடி போயிட்டு எல்லாத்தையும் சேகரித்து காட்டிலேருந்து சேகரித்து கொண்டு வந்து கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு வேலையை கொடுக்குறாங்க. அடுத்து கழுதை, பயவர்கள் வரும்போது தனது உரத்த குரலில் எச்சரிக்கும் பணியை கவனிக்கட்டும் என்று கூறினார் புலிராஜா. இப்போ கழுதையை எல்லாரும் வேஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு சொன்னாங்க இல்லையா, ஆனால் சிங்கராஜா என்ன பண்ணார், கழுதையை வந்து எனிமீ பகைவர்கள்னால் எனிமீஸ் நம்மளுக்கு வேண்டாதவங்க யாராவது வரும்போது அது வந்து சத்தமாக கத்தும். ஆக்சுவலி கழுதை வந்து நல்லா கத்தும், நிறைய சவுண்ட் கேட்கும் அது கத்துச்சுன்னா. அதனால் அது கத்துச்சுனாக்கா அதனோட பயங்கரமான சத்தத்தில் வந்து நம்ம எல்லாரும் வந்து எச்சரிக்கை ஆயிடலாம், அதனால் இது வந்து அந்த வேலையை செய்யட்டும் அப்படின்னு புலிராஜா சொல்கிறாரு. யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது, அவர்களிடம் உள்ள திறமைகளை அடையாளம் காண வேண்டும். இதிலிருந்து என்ன தெரியுதுங்க, ஒரு ராஜாவாகிறதுனாக்கா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அவருக்கு வந்து மற்றவங்கலாம் வந்து எல்லாத்தையும் குறையாகவே சொல்கிறாங்க, ஆனால் ராஜா மட்டும் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக யார் யார்கிட்ட என்னென்ன தனித்திறமை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதனால்தான் அவர் ராஜாவாக இருக்கார். நீங்கள் சொல்வது சரிதான் அரசே, இப்போது தான் நான் தெரிந்து கொண்டேன். உடனே அதை யோசிச்சேன் கரடி, ஓ அப்படியா, நான் ரொம்ப தப்பு பண்ணுறேன் போல இருக்கே அப்படின்ட்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லுது. வெல்கம் டு ஹேமாஸ் லாங்குவேஜ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3ஆம் வகுப்பில் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற 3வது பாடமான தனித்திறமையில் இருக்க புக் பேக் கொஷின்ஸ் எக்ஸசைசஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தெரிவு செய்வோமா, அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், சரியான விடை எதுவோ அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். ஃபஸ்ட்டு தகுதி, இச்சொல் உணர்த்தும் பொருள். தகுதி அப்படின்னாக்கா தரம். பகைவர்கள், இச்சொல்லின் எதிர்ச்சொல், எதிர்ச்சொல்னாக்கா ஆப்போசிட், பகைவர்னாக்கா எனிமீஸ், அதனோட எனிமியோட ஆப்போசிட் வந்து ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நண்பர்கள். அடுத்து பனி, 3 சுழி நீ இருக்குது, அதை நோட்டீஸ் பண்ணணும் நீங்கள், 2 சுழி நீ கிடையாது 3 சுழி நீ. பனி இச்சொல் உணர்த்தும் பொருள். வேலை, சின்னலா வரணும், வேலைனா ஒர்க்கு, ஜாப் இருக்கும் இல்லையா அதான் வேலை. படை தளபதி, இச்சொலை பிரித்து எழுத கிடைப்பது. படை தளபதி பிரித்து எழுதுக்கன்னா என்னதுங்க, ரெண்டு வேர்டை வந்து நம்ம தனித்தனியாக பிரிக்கணும், ரெண்டுத்துக்கும் மீனிங் இருக்கணும். அப்போ இதில் இத்து ஒற்றெழுத்து வருமா வராது, அதுக்கப்புறம் படைத்த, படையின், அந்த மாதிரியெல்லாம் அது படையின்ட்டு ஏதாவது வேர்ட் இருக்கா, இல்லை படை தளபதி. படை கூட்டல் தளபதி, இத்தன்ற ஒற்றெழுத்து எடுத்துட்டு படை கூட்டல் தளபதி அப்படின்னு பிரிச்சிடணும். அதாவது ஐ வரிசை வரும்போது இங்கே என்ன எழுத்து வருதோ அதனோட ஒற்றெழுத்து, அதாவது மெய் எழுத்து அது வந்து வரும். அடுத்தது
எதை ப்ளஸ் பார்த்தாலும் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அதே மாதிரி பாருங்கள், இதை சேர்த்து எழுதும்போது இங்கே ஐ வருது, அப்போ என்ன வரும், இப்பு ஆட் பண்ணிட்டாவே போதுமாக இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து எதை பார்த்தாலும். அடுத்தது அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது வினாக்களுக்கு விடையளி. காட்டில் விலங்குகளின் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? நாம் யார் எடுத்துடலாம், யார் தலைமையில் நடைபெற்றதுங்க, புலி. காட்டில் புலி தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. புலி ராஜா படைத்தளபதி பொறுப்பை யாருக்கு கொடுத்தார்? யாருக்கு கொடுத்தார்? சிங்கக்குட்டி. சி இங்க இக் குட்டி. அடுத்து ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது? ஆந்தை என்ன பண்ணுங்க, நைட்டெல்லாம் முழிச்சிட்ருக்கோம், அதனால் ஆந்தைக்கு நைட்டெல்லாம் முழிச்சிட்ருக்கோம், நைட்டெல்லாம் உணவு தேடும், அதனால் ஆந்தைக்கு என்ன சர்க்கிள் பண்ணிடலாம், என்ன பதவி, இரவு காவல் அமைச்சர். அடுத்து கரடி எந்தெந்த விலங்குகள் தகுதியற்றவை என கூறியது? கரடி எந்தெந்த விலங்குகள், கழுதை, எதெல்லாம் வந்து அது வந்து டேலண்ட் இல்லை, அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிச்சோ அதெல்லாம் எழுதணும் நாம். கழுதை, முயல், ஆமை போன்ற, ரெண்டு சுழினா, போன்ற விலங்குகள் தகுதியற்றவை என கூறியது. அடுத்து இந்த கதையின் மூலம் நீ அறிந்து கொள்வது யாது? அதாவது இந்த கதை மூலமாக நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன புரியுது? யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது, யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாரும் வேஸ்ட்டுன்னு நினைக்கக்கூடாது, ஏன்னா எல்லார்கிட்டேயும் ஒரு தனித்திறமை இருக்கும். யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது, அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது புதிருக்கு பொருத்தமான படத்தை பொறுத்துக. பதுங்கி செல்வேன், பாய்ந்து இரையை பிடிப்பேன், நான் யார்? புலி. விடுகதை ஆக்சுவலி. இரவில் விழித்தும் பகலில் தூங்கியும் வாழ்வேன், என் கண்களை எல்லா திசையிலும் திருப்புவேன், நான் யார்? யார் நைட்லலாம் முழிச்சிட்ருப்பாங்க? ஆந்தை. என் காதுகள் நீண்டிருக்கும், வேகமாக ஓடுவேன், கேரட் எனக்கு மிகவும் பிடிக்கும், நான் யார்? முயல். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் உருவாக்குக. அதாவது இங்கே ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம் இருக்குது, ஆனால் வந்து அதில் வந்து மாறி மாறி இருக்குது. ஆர்டர் இருக்கும் இல்லைங்களா, ஏபிசிடி அப்படின்னு வரணும் இல்லையா, அஇ அப்படின்னு இருக்கணும் இல்லையா, ஆனால் இதில் வந்து மாறி மாறி இருக்கும். அதை நாம் சரியாக பண்ணும்போது மட்டும்தான் அந்த வாக்கியத்துக்கான மீனிங், அர்த்தம் கிடைக்கும். இப்போ நாம் அதை மாற்றி பண்ண போகிறோம். காட்டில் விலங்குகள் நடந்தது கூட்டம், ஏதாவது புரியுதுங்களா? கண்டிப்பாக புரியாது. காட்டில், காட்டில் ஃபஸ்ட் வரணும், விலங்குகள் செகண்டு, கூட்டம் தேர்டு, ஃபோர்த் வந்து நடந்தது. அப்போ காட்டில்
விலங்குகள் கூட்டம், நடந்தது. அடுத்து இரவு காவல் நீங்கள்தான் அமைச்சர் ஆந்தையாரே. ஏதாவது புரிஞ்சதுங்களா? இல்லை, மீனிங்கே இல்லை இல்லையா? அப்போ ஆந்தையாரே, இரவு ஆந்தையாரே நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர். இப்போ மீனிங் வந்துருச்சா? நாம் ரெண்டு மூணு முறை ட்ரை பண்ணோம்னாவே தெரியும், நாம் படிக்கும் போதே தெரியும் நாம் எப்படி பேசுகிறோமோ அதுதான் இதெல்லாம். ஆந்தையாரே, ஆந்தையாரே நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர். அடுத்து முயல் ஓடும் வேகமாக அதி. முயல் அதிவேகமாக ஓடும். அடுத்து கூடாது யாரையும் போட எடை குறைவாக. யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. ஏன்னா எல்லார்கிட்டேயும் ஏதாவது ஒரு திறமைகள் இருக்கும். அடுத்தது எந்த விலங்கிற்கு எந்த பணி. விலங்குகள் ஃபஸ்ட்டு சிங்கம் இருக்குது, சிங்கத்துக்கான பணி படைத்தளபதி. சிங்கக்குட்டிக்கு படை தளபதி கொடுத்துருந்தாங்க இல்லையா? அடுத்து ஆந்தை, ஆந்தைக்கு வந்து இரவு காவல். ஏன்னா ஆந்தை வந்து நைட்டெல்லாம் முழிச்சிருக்கும், அதனால் அதுக்கு இரவு காவல். ஏன்னா இரவில் வந்து யாராவது தெரியாதவங்க இல்லை எனிமீஸ் அந்த மாதிரி பகைவர்கள் யாராவது வந்து தாக்குவாங்க, அதனால் வந்து அவங்களுக்கு ஆந்தையாருக்கு இரவு காவல் பணியை கொடுக்குறாங்க. அடுத்து ஆமை, ஆமை வந்து எல்லாமே மெதுவாக செய்யும், அதனால் ஆமைக்கு வந்து சமையல் வேலை. அதனால் ஏன்னா சமையல் வந்து மெதுவாக செய்யும் போது நல்லா ருசியாக இருக்கும். அடுத்து முயல், முயல் என்ன வேலை? ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும், வேகமாக ஓடுறதால அதுக்கு வேகமாக ஓடி போய் வேணுன்ற பொருட்களெல்லாம் சமைக்கிறதுக்கோ இல்லை வேறு எதுக்கோ வேணுன்ற பொருட்களெல்லாம் சேகரிக்கிற வேலை. அடுத்து கழுதைக்கு என்ன வேலை? அது பயங்கரமாக சத்தம் போட்டு கத்தும், அதனால் வந்து அதுக்கு யாராவது வந்தாங்கன்னா எச்சரிக்கை. யாராவது தெரியாதவங்களோ இல்லை எனிமீஸோ யாராவது பகைவர்கள் வரும்போது நல்லா கத்துச்சுனாக்கா எல்லாரும் அலர்ட் ஆகிடுவாங்க, உஷாராகிடுறதுக்காக அதுக்கு எச்சரிக்கை பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பெயர் எது, செயல் எது. அதாவது பெயர்னா சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் செயல்னாக்கா வேர்ப். எதை பற்றி நாம் பேசுகிறோமோ இல்லை பெயரை குறிக்கிறது அதெல்லாம் வந்து சப்ஜெக்ட். செயல்னாக்கா வேர்ப், வேர்ப்னாக்கா நாம் எந்த ஒரு செயலை செய்கிறோமோ அதுதான் வந்து வேர்ப். இப்போ இது வந்து, இப்போ இது வந்து வேர்ப், இது வந்து சப்ஜெக்ட் சொல்லுவோம். இல்லைனாக்கா இல்லை ஒரு நேம் அந்த மாதிரி. இப்போ இதில் குழலி, குழலி எதை படித்தா? பாடம் படித்தா. ஆனால் படித்தால், படித்தால்ன்றது வேர்ப். அப்போ இங்கே நாம் பெயரில் எழுத வேண்டியது குழலி பாடம். என்ன பண்ணா? படித்தால், படித்தால்ன்றது ஒரு செயல், அதாவது அவ செஞ்சா எந்த ஒரு வேலையை நாம் செய்கிறோமோ அதுதான் செயல். படித்தால்
அடுத்து அமுதன், அமுதன்றது ஒரு நேம் இல்லையா, நேமெல்லாம் வந்து பெயரில் வரும். அமுதன் பந்து, பந்துவும் பெயர் தான். விளையாடினான், விளையாடினான்றது ஒரு செயல். அடுத்து மரம், மரம்ன்றது ஒரு பெயர். செழித்து, அதாவது செழித்து பசுமையாக அந்த மாதிரி, அது ஒரு செயல் தான். வளர்ந்தது, வளர்றதும் ஒரு செயல் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எழுத்துக்களின் வகைகள் அறிவோமா. குழந்தைகளே, நமக்கெல்லாம் பெயர் இருக்கிறது அல்லவா, அதுபோல் எழுத்துக்களுக்கும் பெயர் வைக்கலாமா? தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அ, இ, இ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இதில் வந்து நாம் எல்லா உயிரெழுத்துக்களையும் ஒரே மாதிரி நாம் ஒலிக்கிறது கிடையாது. ஒரு சில எழுத்துக்களை வந்து குறுகியும் ஒரு சில ஒலிகளை நீட்டியும் ஒலிப்போம். அ, ஆ, இ, ஈ, அதில் தெரியும் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ஆக்கும் ஆக்கும் உள்ள வித்தியாசம் வந்து தெரியும். சின்ன ஆ ஃபஸ்ட்டு சொல்கிற ஆ வந்து கொஞ்சம் நேரமாகவும், ரெண்டாவதாக சொல்கிற ஆ வந்து கொஞ்சம் நீட்டியும் ஒலிக்கிறோம். இதை மாதிரி குறுகி ஒலிக்கிறது எல்லாம், கொஞ்ச நேரத்தில் ஒலிக்கிறது எல்லாத்தையும் குறுகிய ஓசையுடையவை எல்லாமே குரில் இல்லை குற்றெழுத்துக்கள் அப்படின்னும், அதே மாதிரி கொஞ்சம் நீண்டு ஒலிக்கிறது எல்லாத்தையும் நெட்டெழுத்துக்கள் அல்லது நெடில் அப்படின்னும் பிரிச்சுருக்காங்க இலக்கணத்தில், தமிழ் இலக்கணத்தில். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குற்றெழுத்துக்கள் அல்லது குறில், அது என்னென்ன எழுத்துக்கள்னு பார்க்கலாம். ஆ, இ, ஊ, ஏ, ஓ, மொத்தம் 5 வரும் பாருங்கள். இந்த 5 எழுத்துக்களும் ஓசையில் குறுகி ஒலிக்கின்றன, எனவே இவற்றிற்கு குறில் அல்லது குற்றெழுத்துக்கள் என்று பெயரிடுவோம். அடுத்து அதுக்கடுத்து ஆ, இ, ஊ, ஏ, ஐ, ஔ. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது நெட்டெழுத்துக்கள் அல்லது நெடில். இந்த 7 எழுத்துக்களும் ஓசையில் நீண்டு ஒலிக்கின்றன, இவற்றிற்கு நெடில் அல்லது நெட்டெழுத்துக்கள் என்று பெயரிடுவோம். இப்போது மெய்யெழுத்துக்களுக்கு பெயரிடுவோமா? தமிழ் உள்ள மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. இப்போ குறில் நெடில் தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா? தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18. மெய்யெழுத்துக்கள் என்னென்னதுங்க? இக்கு, இங்கு, இச், இஞ்ச், இட், இன், இத், இன், இப், இம், ஈ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். இவை ஒலிக்கும் தன்மையை வைத்து 3 வகையாக பிரித்து பெயரிடுவோம். என்னென்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். இப்போ வல்லினம்னா என்னதுங்க? யானைகள் எப்படி வலிமையாக இருக்கின்றனவோ அப்படியே இக்கு, இச், இட்டு, இத்து, இப்பு, இர் என்ற எழுத்துக்களும் வலிய ஓசை உடையவை, எனவே இவற்றுக்கு வல்லினம் என்று பெயரிடுவோம். அதாவது கொஞ்சம் வலிமையான ஓசை, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஓசை இருக்குது, அதெல்லாம் வந்து வல்லினம் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அது என்னென்னா கசட தபர மெய்யெழுத்துக்கள், புள்ளி வச்சிருக்கில்லையா, அது புள்ளியை நீக்கிட்டு நாம் உயிர்மை எழுத்துக்களாக வந்து மயிலில் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கசட தபர அப்படின்னு சொல்லுவாங்க. வல்லின மெய்யெழுத்துக்கள் வந்து இக், இச், இட், இத், இப், இர். வல்லின உயிர்மை எழுத்துக்கள் கசட தபர. அடுத்து மெல்லினம் இங்கு, இஞ்ச், இன்னு, இந்து, இம், இன்னு, இங், இஞ்ச், இன், இன், இம், இன். முயல்கள் எப்படி மென்மையாக இருக்கின்றனவோ அப்படியே இங்கு, இஞ்ச், இன், இன், இம், இன் என்ற எழுத்துக்களும்
மெல்லிய ஓசையுடையவை. எனவே இவற்றுக்கு மெல்லினம் என்று பெயரிடுவோம். இதெல்லாம் வந்து ரொம்ப மெதுவாக ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கிறதால மெல்லினம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. இட இனம் அடுத்ததா ஈய இர் இல் இவ் இல் லா. இடையினம் வந்து மான்கள் யானையை போன்று வலிமையாகவும் இல்லை, முயலை போன்று மென்மையாகவும் இல்லை, இடைப்பட்ட நிலையில் இருக்கின்றன. அதுபோல ஈய இர் இல் இவ் இல் இல் என்ற எழுத்துக்களும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஓசையுடையதால் இவற்றுக்கு இடையினம் என்று பெயரிடுவோம். அதாவது வல்லினம் போல வலிமையாக இல்லாமல், மெல்லினம் போல மென்மையாக இல்லாமல், அதுக்கும் இடைப்பட்டு ஒழிக்கிறதால இதை வந்து இடையினம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக் என்பது ஆயுத எழுத்து அல்லது தனிநிலை எனப்படும். அதே மாதிரி அக்கை வந்து ஆயுத எழுத்து இல்லை தனிநிலைன்னு சொல்கிறாங்க. எழுத்துக்களின் பெயர்கள் இனிமையாக இருக்கின்றன அப்படித்தானே. இப்போ வல்லினம் மெல்லினம் இடையினம் ஈஸியாக வச்சுக்கணும்னா கசட தவற வல்லினம், ஞன நமன மெல்லினம், யரள வழல இடையினம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.